முதலாளியை சார்ந்துதான் வாழ முடியும் என்ற கட்டாயத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள் என்றால் முதலாளிகள் வைத்ததுதான் சட்டமாகிறது அவர்கள் கொடுத்ததுதான் கூழி ஆகிறது நீங்க இந்த பொருளை பதுக்கி இருக்கீங்க வெளியெடுத்து விடுங்க என்று ஏற்கனவே சொல்ல முடியும் இல்லைன்னா உன் மேல நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்ல முடியும் இப்ப சொல்ல முடியாது அறுவடை செய்தவுடன் அதை விற்றால் தான் எனக்கு பணம் விற்றால் தான் எனக்கு வாழ்வு என்று இருக்கக்கூடியவர்கள் அவன் சொல்லக்கூடிய விலைக்கு விற்க முடியாமல் போனால் என்ன ஆகும் இந்த உரிமை என்பது அனுபவிக்க முடியாத ஒருவனுக்கு உனக்கு உரிமை தருகிறேன் பல்லி இல்லாதவனுக்கு உனக்கு கரிசோறு போடுகிறேன் என்கிற மாதிரி அரசாங்கத்தின் அனுமதி பெறாமல் நூறு பேருக்கு மேலே பார்ப்பாக கூடிய ஒரு தொழிற்சாலையில் மூடக்கூடாது ஆட்குறைப்பு செய்யக்கூடாது ஆஃப் செய்யக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது இப்போ மோடி என்ன பண்ணுறாருனா அந்த நூறுங்கிறத முந்நூறு ஆக்குறாரு அது ஒன்றே போதும் இந்த தொழிலாளிகள் மொத்த பேரையும் அடிமை ஆக்கிறதுக்கு பிஜேபி ஆட்சியில் எல்லா பகுதி மக்களுக்கும் எதிரான தாக்குதல்கள் அடுக்கடுக்காக அடுத்தடுத்து வந்த வண்ணம் இருக்கிறது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் கடைசியாக நடந்திருப்பது சமையல் எரிவாயு சிறு சிலிண்டருடைய விலை நூறு ரூபாய் ஒரே வாரத்தில் ஏற்றி இருக்கிறார்கள் பெட்ரோல் விலை டீசல் விலை இப்படி தொடர்ந்து ஏற்றப்படுவதைப் போல மக்களை பாதிக்கிற பல்வேறு நடவடிக்கைகள் அடுக்கடுக்காக வந்த வண்ணம் இருக்கின்றன கொரோனா வந்த பிறகு கொரோனாவின் தாக்கம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதனால் ஏற்படக்கூடிய வருமான இழப்பு வேலை இழப்பு இதனால் மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு சூழ்நிலைமையிலே அதை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய ஜனநாயக விரோத மக்கள் விரோத நடவடிக்கைகளை சட்ட வடிவிலே சட்ட திருத்த வடிவிலே இந்த ஆட்சி எடுத்தது முன்னெடுத்தது என்பது மிக மிக கொடூரமானது பாதிக்கப்பட்டிருக்க அதாவது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது என்பதைப் போல கொரோனா என்பது மிக கொடுமையான சூழ்நிலைமையை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது இவர்கள் அவர்களுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தினார்கள் அப்படி தீவிரப்படுத்திய தாக்குதல்கள் நிறைய இருக்கின்றன ஆனால் இரண்டு மூன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் விவசாய மக்கள் டெல்லியிலே இன்றைக்கு ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தும் போயும் இதுவரை ஒரு கோடியும் தாண்டி அது போய்விட்டது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட டிராக்டர்களிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் டிராக்டர்கள் அங்கே நிற்கின்றன எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பேரணியாக விடுதலை பெற்ற நாடு இந்தியா சந்திக்காத ஒரு பெரும் பேரணியாக அது நடக்கிறது சொல்லப்போனால் அது ஒரு உள்நாட்டு போரோ என்று நினைக்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலைமை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு கொதிப்பும் இவ்வளவு கொந்தளிப்பும் இருபது நாள் இருபத்தி ரெண்டு நாள் ஆன பிறகும் கூட மேலும் மேலும் வந்து இரவு பகலாக தங்கி ஆண்களும் பெண்களுமாய் இளைஞர்களும் முதியோர்களுமாய் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு போராடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் என்னென்ன விளைவுகளை கொண்டு வரும் என்பதை உணர முடியும் அந்த போராட்டத்தினுடைய உக்கரம்தான் இந்த சட்டத்தினுடைய அக்கிரமத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு பயன்படுகிறது மூன்று சட்டங்களும் ஒன்று விளைபொருளுக்கு ஒரு நிலையான விலை வேண்டும் எனக்கு இவ்வளோ விலை கிடைக்கும் என்கிற உறுதிப்பாடு விவசாயிக்கு இருக்க வேண்டும் அந்த இது இல்லை இன்றைக்கு என்பதால் தான் ஏராளமான விவசாயிகள் விவசாயத்தை விட்டே வெளியேறுகிறார்கள் ஆகவே குறைந்தபட்ச ஆதார விலை என்பது நெடுநாள் போராட்டத்தினுடைய விளைவு ஒரு உணவு பஞ்சமோ அல்லது உணவு பற்றாக்குறையோ விவசாயத்திலிருந்து விவசாயிகள் வெளியேறிவிடக்கூடாது என்பதாலோ பல காரணங்களால் இந்த எம்எஸ்பி என்பது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது வந்தது இப்போது அதை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து எடுத்துவிட்டார்கள் சந்தை விலையை தீர்மானிக்கும் என்பது இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்திலே இந்த நவீன பொருளாதாரத்திலே அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சந்தை விலையை தீர்மானிக்கும் என்றால் விவசாயிகளை பொறுத்தவரையிலே அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் சந்தை என்பது யார் பெரும் கார்பரேட் யார் தங்களுக்குள்ளே சிண்டிகேட் வைத்துக்கொண்டு விலையை ஏற்ற முடியுமோ அப்படிப்பட்டவர்கள் யார் கையிலே மூலதனம் இருக்கிறதோ யார் கையில் பணம் இருக்கிறதோ யார் பெரும் பொருளை வாங்கி தங்கள் இருப்பிலை வைக்க முடியுமோ அவர்கள்தான் சந்தை அந்த சந்தை தான் விலையை தீர்மானிக்கும் என்றால் முதலாளிகளுடைய கார்ப்பரேட்டுகளுடைய காலடியிலே இந்த விவசாயிகளை அவர்கள் தூக்கி போடுகிறார்கள் என்று பொருள் இதன் விளைவாக விவசாயம் பாதிக்கும் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் இருக்கிற வேலையை அவர்கள் இழப்பார்கள் உணவு உற்பத்தி குறையும் இந்தியா உணவுத் உணவு தன்னிறைவு பாழாகும் இப்படி தொடர் விளைவாக இது வெல்லாம் வரும் ஆதாயப்படுவது யார் அதானியாக இருக்கலாம் அம்பானியாக இருக்கலாம் அவர்களோடு சேர்ந்திருக்கிற சில நூறு கார்ப்பரேட்டுகளாக இருக்கலாம் இப்போதே பத்து லட்சம் டன் தானியங்களை வாங்கி சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகளை அதானி ஏற்கனவே கட்டி இப்போது தயாராக இருக்கிறார் எதற்காக கட்டினார் இதற்க அதாவது இந்த இதை வாங்க முடியும் வாங்குவதற்கான வழி வந்து கொண்டிருக்கிறது நாம் பதுக்கலாம் செயற்கையான பற்றாக்குறையை உருவாக்கலாம் விலையை ஏற்றலாம் கொள்ளையடிக்கலாம் என்பதற்கு ஆகவே இந்த சட்டத்தை எந்த முடியாது என்பது இது ஒரு காரணம் இன்னொன்று ஒப்பந்த விவசாய முறை என்பதின் மூலமாக நீங்கள் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்கல்சனுடைய புத்தகத்தை படித்தால் அல்லது பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரலாறை நீங்கள் படித்தால் எப்படி சிறு விவசாயிகள் நடுத்தர விவசாயிகள் அந்த விவசாயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் வெளியேற்றி வேலையற்றவர்கள் ஆக்கப்பட்டார்கள் சொத்தற்றவர்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்படி ஆக்கிய பிறகு அவர்கள் முதலாளியை சார்ந்து கூலி தொழிலாளி இருக்க வேண்டிய நிர் நிர்பந்தம் எப்படி அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டது என்பதற்கு உலகத்திலே ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது அது இங்கே நிகழும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற மிக மோசமான ஒரு விஷயம் ஆகவே விவசாயிகளை ஓட்டாண்டி ஆக்குவது ஓட்டாண்டி ஆக்கிய பிறகு அவர்கள் கார்ப்பரேட்டை நம்பி மற்றதை நம்பி இருக்க வேண்டிய நிலையை உண்டாக்குவது பெருமுதலாளிகளுக்கு அதில் என்ன லாபம் வேலையில்லாத ஒரு பட்டாளம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குமானால் முதலாளியை சார்ந்துதான் வாழ முடியும் என்ற கட்டாயத்தில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள் என்றால் முதலாளிகள் வைத்தது தான் சட்டமாக இருக்கும் அவர்கள் கொடுத்தது தான் கூழியாக இருக்கும் கொடுப்பதை கொடுங்கள் நான் பட்டினி இல்லாமல் இருந்தால் போதும் என்று கையேந்தி நிற்கிற நிலைமைக்கு கோடிக்கணக்கான மக்களை ஆக்குவது என்பது இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் ரெண்டு செய்கிறார்கள் ஒன்று முதலாளிகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மூலதனத்தை திரட்டுகிற காரியத்தை செய்கிறார்கள் முதலாளிகளுக்கு பெருமளவுக்கு உழைப்பாளிகளை உருவாக்கி தருகிற காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் இந்த இரண்டும் இந்திய பொருளாதாரத்தில் இந்தியாவினுடைய இன்றைக்கு இருக்கிற இதில் அவர்கள் உடனே அமெரிக்காவை உதாரணம் காட்டுகிறார்கள் அல்லது வேறு நாட்டை உதாரணம் காட்டுகிறார்கள் இப்படி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாடு என்று பார்க்கிற போது நம்முடைய நாடு பலவற்றில் வித்தியாசமாக இருக்கிறது இது வேலையற்றோர் அதிகம் இருக்கிற நாடு இது சிறு விவசாயிகள் அதிகம் இருக்கிற நாடு உணவு என்பது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு விவசாயத்தை அதிகம் சார்ந்திருக்கிற நாடு இன்றைக்கு என்னுடைய ஜிடிபியில் விவசாயம் ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்கை அளித்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நாடு அமெரிக்காவை நான் காப்பி அடிக்கிறேன் மற்றதை காப்பி அடிக்கிறேன் என்று பேசுவது என்பது அது இந்த நாட்டு மக்களுக்கு எதிரானது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதே மாதிரி அவர்கள் இந்த விவசாய சட்டத்தில் மிக முக்கியமாக விலையை இடுபொருளுக்கான விலையை ஏற்றுவது போன்றது இப்படிப்பட்ட இந்த விலையெல்லாம் அது ஒரு பக்கம் அது ஏறிக்கொண்டே இருக்கிறது அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் கிடையாது இப்போ கடைசியில் அரசு ஆட்சியாளர்கள் இந்த பொருள் இந்தியா முழுவதும் எடுத்து போவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறோம் என்று ஒரு கவர்ச்சிகரமான ஒன்றை சொல்கிறார்கள் அதை கேட்கிற சாதாரண மக்கள் கூட நல்லது தானே என்கிறார்கள் இப்போதே இப்போ தமிழ்நாட்டில் என்ன எந்த மாவட்டத்திலிருந்து எந்த மாவட்டத்திற்கு எடுத்து போவதற்கு என்ன தடை இருக்கிறது ஏராளமான பொருட்கள் இங்கிருந்து கேரளாவுக்கு போகிறது ஏராளமான பொருட்கள் யூபியிலிருந்து நேபாளத்துக்கு போகிறது எங்கு வேணாலும் போகலாம் எங்கு வேண்டுமானாலும் வரலாம் இப்போதும் வரலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நீங்கள் பதுக்கக்கூடாது இந்திய அரசியல் பொருளாதாரத்தில் இந்திய அரசியல் தேர்தல் வரலாற்றில் ஒரு வார்த்தை கட்டாயம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தேர்தல் அறிக்கையில் இருக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கும் அது என்னவென்றால் பதுக்கல் என்ற ஒரு வார்த்தை பதுக்கலை ஒழிப்பேன் கள்ளச்சந்தையை ஒழிப்பேன் எனக்கு ஓட்டு போடு என்று கேட்காத தேர்தல் அறிக்கையும் பார்க்க முடியாது பிரச்சாரத்தையும் பார்க்க முடியாது இனிமேல் பதுக்கல் என்பதற்கு இங்கே வேலையே இல்லை அதை இப்போது சட்டபூர்வமாக்கிவிட்டார்கள் நீங்கள் இந்த பொருளை பதுக்கியிருக்கீங்க இதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது ஆகவே அதை நீங்கள் வெளியெடுத்து விடுங்க என்று ஏற்கனவே சொல்ல முடியும் இல்லைனா உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்ல முடியும் இப்போ சொல்ல முடியாது இதை சட்டபூர்வமாக்கிவிட்டார்கள் அப்படியானால் ஏதுமற்றவர்கள் இல்லாதவர்கள் அறுவடை செய்தவுடன் அதை விற்றால் தான் எனக்கு பணம் விற்றால் தான் எனக்கு வாழ்வு என்று இருக்கக்கூடியவர்கள் அவன் சொல்லக்கூடிய விலைக்கு விற்க முடியாமல் போனால் என்ன ஆகும் அவர்களுடைய கதை முடிந்துவிடும் அதுதான் இதில் இருக்கிற மிக மிக மோசமான அடுத்த அபாயம் ஆகவே பொருளை எங்கு வேணாலும் கொண்டு போகலாம் என்கிற காரணத்தினாலேயே இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு 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 விவசாயி இதை உடனே உத்தரப்பிரதேச லக்னோவுக்கு கொண்டு போய் விற்க போகிற பிரச்சனையே கிடையாது எப்படி போக முடியும் எப்படி கொண்டு போவார் காஷ்மீரத்தில் நீங்கள் நிலம் வாங்கலாம் உங்களுக்கு உரிமை தருகிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு அதனால் என்ன பலன் நீங்கள் வாங்க முடியுமா இங்கே பக்கத்திலேயே வாங்க முடியாது உங்களால் வாங்க முடியுமா ஆகவே இந்த உரிமை என்பதெல்லாம் போகஸ் இந்த உரிமை என்பது அனுபவிக்க முடியாத ஒருவனுக்கு உனக்கு உரிமை தருகிறேன் பல்லி பல்லில்லாதவனுக்கு இல்லாதவனுக்கு உனக்கு கரிசோறு போடுகிறேன் என்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியை சொல்லி அதற்கு உள்ளே கார்ப்பரேட்டுகளை வந்து கொழுக்க வைப்பதற்கான ஏற்பாடு இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஆகவே தான் இதை கடுமையாக தொழிற்சங்கம் எதிர்க்கிறது விவசாய சங்கம் எதிர்க்கிறது மக்கள் எதிர்க்கிறோம் இந்த விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பது என்பது இடுபொருட்களைப் போல் உரத்தை போல் மற்றதை போல் நீர்ப்பாசனம் என்பது நீர்ப்பாசனம் இயல்பாக கிராவிட்டியிலே வரக்கூடிய நீர்ப்பாசனம் ஒன்று இருக்கிறது ஏரி பாசனம் இருக்கிறது ஆற்று பாசனம் இருக்கிறது ஆனால் இந்தியாவில் எல்லோரையும் கவர் பண்ணக்கூடிய ஆற்று பாசனம் கிடையாது குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே நிலத்தடி நீர் தான் நிலத்தடி நீரை நீங்கள் வந்து மோட்டர்கள் மூலமாக பம்பு செட்டுகள் மூலமாக தான் எடுக்கணும் அதுக்கு மின்சாரம் தேவை அல்லது டீசல் தேவை டீசலும் வாங்க முடியாது மின்சாரமும் நீங்கள் வெள்ள ஏறி போச்சுன்னாக்கா மின்சாரத்தை பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்படுமானால் அது கடுமையான விளைவை உண்டாக்கும் விவசாயம் அழிந்து போகும் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டம் எதுவென்றால் எழுபதிலிருந்து எண்பது வரை ஒரு பத்தாண்டு காலம் மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராடினார்கள் அந்த போராட்டத்தில் எழுபத்தி ஓரு பேர் கிட்டத்தட்ட சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் வேறு சில காவல் நடவடிக்கையால் தான் அப்போ இவ்வளவு பெரிய சாவு நடந்த தமிழ்நாட்டில் அதான் ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்ன காரணம்னா மின்சார கட்டணத்தை குறை என்பது தான் பத்தாண்டு காலம் எழுபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை பலிகொடுத்து நடத்திய அந்த போராட்டத்தினுடைய உணர்வும் விளைவும் தான் இலவச மின்சாரம் என்பதை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தை ஆட்சிக்கு உண்டாக்கியது இன்றைக்கி இலவச மின்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆந்திராவில் இருக்கிறது பரவலாக பல நாடுகளில் இருக்கிறது அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிறது அல்லது விலை குறைவாக இருக்கிறது இப்போ மின்சார சட்டத்தை திருத்துவது என்பதில் இருக்கிற மிக முக்கியமான அம்சமே என்னென்றால் மானியமே தரக்கூடாது உற்பத்தி விலைக்கு விற்க வேண்டும் இந்த விலையை அரசு தீர்மானிக்கக்கூடாது மின் கட்டணத்தை அரசு தீர்மானிக்கக்கூடாது யார் தீர்மானிப்பார்கள் அதற்கென்று இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையம் தீர்மானிக்கும் ஒழுங்குமுறை ஆணையம் எப்படி தீர்மானிக்கும் என்ன உற்பத்தியோ அந்த உற்பத்தி செலவோ அந்த செலவுக்கு தான் நீ விற்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் அதுதான் பெட்ரோலில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் இப்போ வந்து பல விஷயங்கள் நடக்குது மின்சாரத்தில் அதுதான் நடக்க வேண்டும் என்பது தான் மின்சார சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு அதை இந்த விவசாயிகள் ரத்து செய்ய வேண்டும் என்கிறார்கள் அதை கட்டாயம் ரத்து செய்தே ஆக வேண்டும் கிழித்தறிந்தே ஆக வேண்டும் விவசாயத்திற்கு இந்த மின்சாரத்தை மலிவாக கொடுப்பது என்பதும் மின்சாரம் அவர்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்வது என்பதும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகும் தொழிலாக அது இருப்பதற்கான அவசியம் இன்றைக்கி அமெரிக்காவிலையோ அல்லது சீனாலேயோ அல்லது மற்ற இடங்கள்லேயோ இருந்து பொருள் இங்கே விளைபொருள் விவசாய பொருள் வருகிறது என்றால் அவர்களுக்கு கிடைக்கிற மின்சாரமும் அவர்களுக்கு கிடைக்கிற உரம் போன்ற இடுபொருட்களுடைய மலிவான விலையம்தான் இதுவெல்லாம் இங்கே ஏறிப்போனால் நீங்கள் என்ன போகிறீர்கள் ஆகவே இது எதுவும் நடக்காது இப்போ நீங்கள் காஷ்மீரத்தை ஆப்பிள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது யா யார் என்ன பர்மிட் போட்டால் வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி பொருட்கள் போகும் வரும் வாய்ப்பு இருப்பொருள் எடுப்பார்கள் கொண்டு போவார்கள் இந்த நிலைமையில் மின்சார சட்டத்தையும் அவர்கள் வந்து திருத்த வேண்டும் இது விவசாயம் விவசாயம் சார்ந்தது அடுத்து இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் என்று நீங்கள் பார்த்தால் தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு பத்து தான் மொத்த மொத்தம் இருக்கக்கூடிய மொத்த உழைப்பாளர்களில் ஒரு பத்து சதம் தான் ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அதாவது சட்டம் பொருந்தக்கூடிய தொழில்கள் சிம்சன் மாதிரி எம்ஆர்எஃப் மாதிரி மற்றது மாதிரி அவங்களுக்குன்னு சில சட்டம் இருக்குது ஐடி ஆக்ட்டு ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஆக்டு மினிமம் வேஜஸ் ஆக்ட்டு அப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது இந்த சட்டம் பொருந்துகிற முறையில் இந்த தொழிற்சாலைக்கு இந்த சட்டம் பொருந்தும் ஏனென்றால் அங்கே முந்நூறு பேர் இருக்கிறார்கள் நூறு பேர் இருக்கிறார்கள் இரநூறு பேர் இருக்கிறார்கள் என்று அந்த சட்டம் பொருந்தக்கூடிய தொழில்கள் தான் ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி என்று சொல்கிறோம் அதுதான் அமைப்பு அமைப்பு தொழில் என்கிறோம் மீதியெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு அமைப்பு சாராதது அதில் தான் தொண்ணூறு பர்சன்ட் தொழிலாளிகள் இருக்கிறார்கள் இந்த பத்து சதம் என்பது தான் தொழிலில் வந்து பெரும் உற்பத்தியை பெருவீத உற்பத்தியை மேனுஃபேக்சரிங்கை செய்யக்கூடிய தொழில்கள் இந்த தொழிலில் ஏற்கனவே என்ன இருக்கிறது என்றால் பனி பாதுகாப்பு என்ற ஒன்று இருக்கிறது அதாவது கன்ஃபார்ம் பண்ணணும் அவர்களுக்கு வேலையை வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது இது அன்ஆர்கனைஸ்டாக கிடையாது இப்போ இந்த புதுசாக வர சட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இனிமேல் பனி பாதுகாப்புலாம் இருக்காது கான்ட்ராக்ட்லேயோ அல்லது வேறு இதுலையோ நீங்கள் தொழிலாளியை வேலைக்கு வைக்க வைச்சா அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அதே வேலையை செஞ்சால் இவனுக்கு அதே சம்பளத்தை கொடுக்கணும் என்ற சட்டங்கள் எல்லாம் கூட இருக்கிறது அதையெல்லாம் அமுல்படுத்தாமல் இருந்தார்கள் இப்போது அதிலெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய தளர்வு செய்து விட்டார்கள் ஒரு கம்பெனியை மூடுறதுங்கிறது தொழிலாளியை கட்டாயப்படுத்துறதுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய வேலை நிறுத்தம் ஒரு கம்பெனியை மூடுறதுங்கிறது நான் மூடுவையா வேலை ஆள் ஆட்குறைப்பு செய்வேயான்னு சொல்கிறது அப்படி செய்தால் தொழிலாளி வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதால் அரசாங்கத்தின் அனுமதி பெறாமல் நூறு பேருக்கு மேலே பார்ப்பாக கூடிய ஒரு தொழிற்சாலையில் மூடக்கூடாது ஆட்குறைப்பு செய்யக்கூடாது லேஆப் செய்யக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது இப்போ மோடி என்ன பண்ணுறாருனா அந்த நூறுங்கிறத முந்நூறு ஆக்குறாரு முந்நூறு பேருக்கு மேலே இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் மட்டும் அனுமதி பெற்றால் போதும் அதற்கு கீழே இருக்கிற தொழிற்சாலை எப்படி வேண்டுமானாலும் மூடிக்கொள்ளலாம் என்று இப்போது அந்த சட்டம் அதுதான் முக்கியமான ஒரு திருத்தம் அது அது ஒன்றே போதும் இந்த தொழிலாளிகள் மொத்த பேரையும் அடிமையாக்குறதுக்கு அதை தான் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கு மேல் ஏராளமான அந்த சட்ட திருத்தங்கள் என்று அவசியமில்லை மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின் மூலமாக எல்லா டிரைவர்களும் இனிமேல் வந்து அவன் வண்டி ஓட்டி நிம்மதியாக அவன் வாழவே முடியாது என்று ஆக்கிவிட்டார்கள் மோட்டார் தொழில் சம்பந்தப்பட்ட டிரைவிங் ஸ்கூலோ ஸ்குவர் பார்ட்ஸ் விற்பனையாளர்களோ ரோட் சைடு மெக்கானிக்கோ இப்படிப்பட்டவர்கள் யாருமே இனிமேல் இருக்க மாட்டார்கள் அவங்க எல்லாமே அந்த காரையோ மோட்டர் சைக்கிளையோ மற்றதான் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலையினுடைய அங்கீகரிக்கப்பட்ட டீலர் நடத்தக்கூடிய சர்வீஸ் சென்டரில் போய் தான் இனிமேல் நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் உடனே இந்த மெக்கானிக்கிட்ட போய் இதை இது இது பண்ணிக்கலாம் பிளக்கு கழட்டி தேய்ச்சி போட்டுக்கலாம் அல்லது ஒரு கேபிள் அறுந்து போச்சு நம்ம போட்டுக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்கிறாங்க எங்கே போய் எங்கே போய் முடியும் ஆகவே இது வந்து கோடிக்கணக்கான மோட்டார் வாகன தொழிலாளிகள் அழிந்து போவார்கள் அதே மாதிரி அந்த சட்டத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ரெண்டு வண்டி வைத்திருக்கிற ஆட்டோ தொழிலாளி ஒரு வண்டி ரெண்டு வண்டி வைத்திருக்கிற இந்த மாதிரியான லோடு வண்டி ஓட்டுற தொழிலாளி அல்லது ஒரு லாரி ரெண்டு லாரி வைத்திருக்கிற சிறு சிறு முதலாளிகள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு விடுவார்கள் காங்கிரிகேட்டர்ஸ் அதாவது ஒட்டுமொத்தமாக இரநூறு வண்டி முந்நூறு வண்டி ஐநூறு வண்டி வைத்திருப்பவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய சட்டமாக இது இருக்கிறது இப்போ உபேர் ஓலா போன்றதெல்லாம் அப்படிதான் வண்டி எண்ணுது ஆனால் வரக்கூடிய வருமானம் இன்னொன்றுத்து இருக்கு அப்படிதான் இன்னைக்கு வந்து இருக்குது உழைப்பு எண்ணுது ஆனால் ஆதாயம் முதலாளிங்கிற மாதிரி இதில் பெரிய அளவுக்கு செய்கிறார் ஆகவே இந்த எல்லா சட்டங்களுமே கார்பரேட்டுகளை கொழுக்க வைப்பதற்காக என்கிற அந்த முறையிலே திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அடுத்த ஐந்து பத்து ஆண்டுகளிலே மிக மோசமான விளைவை தொழிலாளிகள் சந்திப்பார்கள் விவசாயிகள் சந்திப்பார்கள் ஒட்டுமொத்த மக்களும் சந்திப்பார்கள் ஆகவே தான் இந்த இவைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கிறோம் இது முழுக்க முழுக்க மக்களுக்கான கோரிக்கை மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முன்வர வேண்டும் இதனால் மக்கள் கொதிப்பார்கள் கொந்தளிப்பார்கள் என்று எதிர்பார்த்துத்தான் இதனால் மக்கள் ரோடுக்கு வருவார்கள் போராடுவார்கள் என்று எதிர்பார்த்துத்தான் அடக்குமுறை சட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறார் இப்போ யூஏபிஏ சட்டம் என்ன ஏ அதே மாதிரி பழி போடுவது நீ பாகிஸ்தானி நீ இனி க அவன் கையாளு நீ தேச விரோதி நீ அர்பன் நக்சலைட்டு என்று எதையாவது சொல்லி அவர்களை உடனே விசாரணை இல்லாமல் கைது செய்து உள்ளே அடைக்கக்கூடிய ஏற்பாடை செய்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது தர்ணா பண்ணக்கூடாது மற்றது பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு போய்விட்டார்கள் என்றால் தடுப்பு வைக்கக்கூடிய அந்த தடுப்பில் இப்போ முள்வே கம்பியை சுத்துகிறார்கள் நீங்கள் அதில் போய் இடிச்சிங்கன்னா அவ்வளோதான் குத்திடும் முன்ன வந்து இப்போ நம்மளுக்கு எடியா அப்படின்னு தள்ளுவாங்க இல்லையா இப்போ தள்ள முடியாது ஏன்னா அதில் இந்த அளவுக்கு வந்து ஆட்சியினுடைய கொடூரமும் அக்கிரமும் போய்கொண்டிருக்கிறது இது மக்கள் போராடுவார்கள் என்று எதிர்பார்த்து அவர்கள் அவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இதுவரைக்கும் இந்த தொழிலாளர்களுக்கு எதிரான பிரச்சனையை ஒட்டி தொழிலாளர்கள் இருபது வேலை நிறுத்தங்கள் செய்திருக்கிறார்கள் தொண்ணூறுலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை இருபது வேலை நிறுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்து தங்களுடைய ஆட்சேபனையே எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதியும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியும் ஒரு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் இருபத்தி ஐந்து கோடி தொழிலாளிகள் வேலைநிறுத்தம் செய்தார்கள் அதே மாதிரி தொழிலாளர்களும் விவசாயிகளும் இணைந்து நாடாளுமன்ற பேரணி மற்ற பேரணிகள் நடந்து கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்த இணைப்போடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது ஒரு நாட்டினுடைய மிக அடிப்படை வர்க்கங்கள் இந்த ரெண்டு தான் ஒன்று தொழிலாளி இன்னொன்று விவசாயி இந்த இரண்டு வர்க்கங்களும் இணைந்து இந்த இருவருக்கு மட்டுமல்ல சமூகத்தின் இதர எல்லா மக்களுக்காகவும் போராட வேண்டிய வரலாற்று கடமை இருக்கக்கூடிய வர்க்கங்கள் இந்த ரெண்டு வர்க்கங்கள் இவர்கள் இணைந்து போராட வேண்டும் என்பதுதான் அடிப்படையான விஷயம் இப்போது அந்த இணைந்து போராடுவது முன்னேறி கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் இப்போது விவசாயம் நடத்துகிற போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் தொழிலாளிகள் ஆதரவாக போராடுகிறார்கள் எல்ஐசி தொழிலாளிகள் கூட இப்போது ஏழு லட்சம் ரூபாய் போராடி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு நேரடியாக சென்று உதவி செய்திருக்கிறார்கள் அங்கே அவர்கள் அமர்ந்து சமைத்து சாப்பிடுகிறார்கள் அதற்காக தமிழ் இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட உதவிகளை பல இடங்களில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் செய்வோம் ஆகவே இந்த இரண்டு வர்க்கங்களும் இணைவது என்பது மிக அவசியம் இணைய தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இது இன்னும் வலுப்பெற வேண்டும் அதுதான் இந்தியாவை உண்மையில் விடுவிக்கும்